அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நமது மாநிலத்தினுடைய மாண்புமிகு ஆளுநர் மரியாதைக்குரிய திரு RSS ரவி அவர்களின் ஆரிய ஆட்டம் ஆரம்பித்துவிட்டது. எப்பொழுதிருந்தாலும் வேதாளம் முருங்குமரம் ஏறும் என்று நமது கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, வேதாளம் முருங்குமரம் ஏறிச்சு. அப்படி நமது தமிழகத்தினுடைய ஆரிய வேதாளம் எதுவென்று கேட்டால் மரியாதைக்குரிய RSS ரவி. இன்னைக்கு வந்து காலையில் நம்முடைய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிச்சு. ஆளுநர் உரையோட எப்பவுமே ஒரு நிதிநிலை அறிக்கை சட்டமன்ற கூட்டத்தொடர்னு சொன்னால் கவர்னர் உரை ஆளுநர் உரையோடு தான் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும். நேற்றே எல்லாரும் பேசிக்கணும், நாளைக்கு வில்லங்கம் வரப்போகுது சட்டமன்றத்துக்கு, என்ன வில்லங்கமெல்லாம் நடக்கப்போதோ. நம்ம RSS மரியாதைக்குரிய மாண்புமிகு RSS ரவி வரப்போறாரு, நாளைக்கு என்ன வரப்போறாரு, நாளைக்கு என்ன பண்ண போறாரு தெரியலையே. நாளைக்கு எப்படி கோபமாக வெளியே போவாரா, இல்லை சிரிச்சின்னு போவாரா, இல்லை சமாதானமாக போவாரா, இல்லை டீ காப்பி டிஃபன் சாப்பிட்டு போகிறோன்னு பேசினும்போது அதே மாதிரி காலையில் வந்தார். மரியாதையாக அவரை மாண்புமிகு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் அப்பா அவர்களும் சட்டப்பேரவை செயலாளர்களும் அவரை சட்டமன்ற மரபுப்படி எப்படி வரவேற்க வேண்டுமோ சட்டவை எப்படி வரவேற்றாங்க வந்தார். நேற்று போய் முறைப்படி அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க கவர்னர் மாளிகையில் வந்தார். வந்த உடனே எப்பவுமே முதலமைச்சர் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற முக்கிய அதிகாரிகள் இவங்க தான் ஆளுநர் உரையை தயாரிப்பாங்க. அந்த தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையை ஆளுநரிடம் கொடுத்து கவர்னரிடம் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அவர் போனவரை அவர் இஷ்டத்துக்கு ஒன்று படித்தார். அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிற ஆளுநர் உரையை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநரை வைத்துக் கொண்டு ஆளுநர் உரையை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வைத்தவர் நமது இந்தியாவின் மாபெரும் தலைவர், தேசத் தலைவர், நமது அன்பு தலைவர், தலைவர் தளபதி அவர்கள். அப்புறம் அவர் கோச்சின் போயிட்டார். அப்புறமா அவர் பண்ண குட்டிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தெரிய வந்தார். இன்னைக்கு வந்தவுடனே எல்லா ஆளுநர் உரையெல்லாம் கரெக்டாக இருக்குது, என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ முதலமைச்சர் அந்த மரியாதையெல்லாம் கொடுக்குறாரு. அவையில் இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், பேரவை துணைத் தலைவர் அண்ணன் கு பிச்சாண்டி அவர்கள், அரசு கொறடா மாண்புமிகு அண்ணன் கோவி செழியன் அவர்கள் எல்லாரும் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ எல்லா மரியாதையும் கொடுத்தாச்சு. அவர் பார்த்தார், ஏதாவது கரடா பண்ணோம் வெள்ளங்க பண்ணோம் நமக்கு மேலேருந்து நம்ம ஓனர் சொல்லிட்டாங்க. மோடிஜியினுடைய அந்த ஒரு அஜெண்டா நமக்கு அப்படி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறது. உடனே சட்டமன்றம் மரபே மாத்துறாரு. என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில் தான் நாட்டுப்பற்று. ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் நேஷனல் அந்தம். அதுதானே மரபு எங்கே இருந்தாலும் இவர் எடுத்தோடனே முதல்ல நீங்கள் நேஷனல் அந்தம் பாடுங்க. ஃபஸ்ட்டு நேஷனல் அந்தம் என்பது உண்மையான ஒரு இந்தியனுக்கும் தெய்வ மந்திரம், ஒரு இந்தியனுக்கும் தெய்வ மந்திரம். ஒரு இந்தியனும் வணங்க வேண்டியது நமக்கு உயிர் எல்லாமே நமக்கு நம்முடைய தேசிய கீதம் தான். மரியாதைக்குரிய வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர் எழுதிய நேஷனல் ஆந்தம் தான் ஜனகண மனஹதி. அது ஃபஸ்ட்டு பாடுங்க, முதலெடுத்தோடனே நேஷனல் ஆந்தம் பாடிடுங்க. அதையும் சட்டமன்ற மரபுப்படி எப்போ நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் பண்ணோமோ அப்போ தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான். இவங்க ஆரிய கூட்டம் தமிழ் தாய் வாழ்த்தாலே அவனுக்கு ஏற்றுக்க மாட்டானுங்க. இந்த சங்கராச்சாரியை கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அந்த கால் மேலே கால் பண்ண உட்காந்துலாம் பார்த்துக்கலாம் இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு தேசிய கீதம் முக்கியமோ, தேசிய கீதம் என்பது ஒரு இந்திய குடிமகன், வி ஆர் ஆல் இண்டியன்ஸ், நம்மளுடைய உயிர் மூச்சு. நமக்கு வந்து தேசிய கீதம் எங்கே பாடினிருந்தா கூட எந்திரிச்சு நிற்கணும், நடந்து போயிருந்தா அப்படியே நின்று. முதல்லாம் சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தேசிய கீதம் போடுவாங்க, எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. ஸோ அது எப்போ தேசிய கீதம் எப்போ பாடணுமோ தேசிய கீதம் அப்போ பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து எப்போ பாடணுமோ அப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். இவர் நம்ம தேசிய கீதம் ஃபஸ்ட்டு பாடுன்னு சொன்னால் நம்ம சட்டமன்றம் மரபுப்படி தானே நம்ம செய்ய முடியும். தமிழக சட்டமன்றம் அப்படி தான், தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு, அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றம், சபாநாயகர் அண்ணன் அப்பா அவர்கள் சட்ட விதிப்படி தான் அங்கே நடந்துக்கணும். சட்டத்துக்கு எல்லாமே சட்டத்துக்கு முரண்பாடாக தானே பண்ணுறது. உடனே தேசிய கீதம் நீங்கள் இப்போ முதல்ல பாடலையா, இவர் வந்தார், இவர் வந்து 2 நிமிஷம் பேசினார். அந்த ஆளுநர் உரையே கையில் வாங்கலை. நம்ம தயாரித்து கொடுத்த தமிழக சட்டமன்றம் தயாரித்த திராவிட மாடல் அரசு தயாரித்த ஆளுநர் உரையே படிக்கல. அவசியத்துக்கு இன்னொன்று படித்தா அவை கூப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அதை குறித்து இப்படி சமூக வலைத்தளம் பேசக்கூடாது. அவை ஏன்னா மாண்புமிகு சபாநாயகர் அண்ணன் அப்பாவு அவர்களே அதை குறித்து பேசல, அவை குறிப்பிலிருந்து நீக்கியாச்சு. அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது மீடியாலையும் காட்டக்கூடாது, உள்ள என்ன நடந்துச்சுன்றது வெளியே வந்து பிரஸ் மீட்ல கூட எதிர்கட்சி தலைவரோ இல்லை
அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைவர்களோ யாரும் முதலமைச்சரோ அமைச்சரோ யாரும் பேசக்கூடாது. இது சட்டமன்ற மரபு. அவைக்குள்ள நீக்கிச்சுன்னா நீக்காச்சு. அது வந்து எந்த பத்திரிக்கையும் செய்தியாக வெளியிடக்கூடாது. வெளியிட்டால் சட்டப்படி அந்த பத்திரிகை மீதும் ஊடகம் மீதும் யூடியூப் சேனல் மீதும் அதை குறித்து யாராவது பேசினால் ஊடகவியலாளரோ அரசியல் விமர்சகரோ யார் பேசினாலும் இலக்கிய திராவிட இயக்க பேச்சாளர்களோ யார் பேசினாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது நீக்கியாச்சு பண்ணியாச்சு. அநேகமா இந்தியாவிலே ஒரு ஆளுநர் உரையை சட்டமன்றத்திலிருந்து நீக்கிறது இரண்டாவது முறை நம்ம தமிழக சட்டமன்றம் தான் நினைக்கிறேன். ஆன்மீக உள்ள தலைவன், தேசிய அளவிலே ஒரு ஆன்மீக உள்ள தலைவன், ஒரு புயல் முனத்தோடு போர் முனத்தோடு அரசியல் நடத்துகிற ஆரிய கூட்டத்தை வீழ்த்துகிற பணியை இங்கே செய்து கொண்டிருக்கிற தலைவன் நம்முடைய தலைவர் தளபதி. அதை நீக்கியாச்சு. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். அது அண்ணன் மாண்பு அண்ணன் அப்பா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ இவங்களுடைய என்ன என்ன பார்த்தீங்களா, இவங்க அமைதியாக போனால் கூட ஒரு பெருந்தன்மையாக ஆளுநர் எவ்வளவோ பண்றாரு வந்தத்திலிருந்து ஒரு பெருந்தன்மையான ட்ரீட் பண்ணலாம்னா கூட நீங்க பெருந்தன்மையா ட்ரீட் பண்ற அளவுக்கு நான் ஒரு பெருந்தன்மையான மனிதன் கிடையாது, நான் ஒரு பெருந்தன்மையான மனிதன் கிடையாது, நான் ஒரு லுச்சான்றத மாண்புமிகு ஆளுநர் ஆர் எஸ் எஸ் சரிவர்கள் நிரூபிக்கிறார். வேற என்ன வார்த்தை சொல்றது, சொல்றதுக்கு எந்த பயன் இல்லை. முன்னையாவது ஒரு பாதுகாப்பு வலையை இருந்துச்சு, இப்ப பாதுகாப்பு வலையை இல்லாம திமுக உணர்வோடு இந்த மண்ணுக்கு போகும் வரை தலைவர் தளபதியினுடைய தொண்டனாக நாளைய தமிழகத்தில் விடிவெள்ளி மாண்புமிகு நமது விளையாட்டுத்துறை இளைஞர் நலன் அமைச்சர் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி நமது வீட்டுப் பிள்ளையான உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டன் என்கின்ற முறையில் திராவிட இயக்க பேச்சாளராக அரசுக்கும் தலைவர் தளபதிக்கும் மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சார பீடியாங்கத்தான் பேசிக் கொண்டிருக்கு. இது பேசுறது எந்த தப்பு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு அவமதிக்கிறாங்க பாருங்க. வெளியே வந்து எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அது ஆளுநருக்கும் அரசுக்கும் பிரச்சனை, இதில் நாங்கள் என்ன பண்ணுறதுனா உங்களை மாதிரி வெக்கமான கட்டவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திராவிட மாடல் அரசோ மாண்புமிகு முதலமைச்சரோ சபாநாயகரோ கிடையாது. நீங்கள் வெக்கமான கெட்டவங்க. உங்கள் ஆட்சியில் ராம்நாத் கோவிந்த்னு இங்கே ஒரு ஆளுநர் இருந்தார். நீங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க. நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் போனோம் ரெவ்யூ மீட்டிங் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக ரெவ்யூ மீட்டிங் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனோம். ஆஸ் அப்போ நீங்கள் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நீங்கள் போன இல்லைன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்ஸ் போகணும், உங்களுடைய மினிஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெவ்யூ மீட்டிங் போகணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்பொழுது அப்போ இருந்த ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள், இப்போ ஏதோ பஞ்சாபில் எங்கேயோ அவர் இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அங்கே இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர் என்ன பண்ணார்னா அவர் ஏதோ முதலமைச்சர் மாதிரி, ஏன்னா இவங்க லேபராக தானே இருந்தாங்க, பியூர் லேபர் தான், சும்மா ஏதோ நாடகம் ஆடுறாங்க மாதிரி தெரியுது, பியூர் லேபர் தான். நமக்கு சந்தேகமாக இருக்கு, ரெண்டு பேர் சண்டை போடுறது பார்த்தா சக்காலி சண்டை மாதிரி சக்காலத்து சண்டை மாதிரி போட்டுக்கிறாங்க, ஆனால் நமக்கு சந்தேகமாக தாங்க. அப்போ ராம்நாத் கோவிந்த் எல்லா எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் ராம்நாத் கோவிந்த் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரெவ்யூ மீட்டிங் போகும்போது கண்டிச்சு யாருன்னு கேட்டா அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் கண்டிச்சு. ஆளுங்கட்சி அதிமுக கவர்னர் வந்து ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இந்த நாட்டில் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அப்பொழுது கவர்னருக்கு யார் இந்த அங்கீகாரம் தந்தது ஆய்வு கூட்டத்திற்கு ரெவ்யூ மீட்டிங்க்கு டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் ஆபீஸ் வரதுன்னு அதை கண்டிச்சு கருப்பு கொடி ஆளுநர் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்தா அப்படியே நினைக்கிற ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவருக்கு கருப்பு கொடி காட்டினது யாருன்னு கேட்டா நமது தலைவர் தளபதி தலைமையில் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் நமது வீட்டுப்பிள்ளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் மாவட்டத்தோறும் லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே ராம்நாத் கோவிந்த் அன்றைய ஆளுநர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரெவ்யூ மீட்டிங் வந்து திமுக தான் கருப்பு கொடி காட்டி அரெஸ்ட் ஆனார். உங்களை நீங்க இன்னைக்கு வந்து சொல்றீங்களா ரெண்டு பேரும் பிரச்சனை, நீங்க பண்ண மாதிரிலாம் பார்த்து நீங்க சும்மா இருக்க முடியாது. ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் ஊடகத்தில் பேசிய நேரத்திலும் சரி இப்பொழுதும் பேசும் பொழுது நான் ஒரு விஷயத்தை மட்டும் இங்க தெளிவாக சொல்லுகிறேன். இவர் ஒரு பெருந்தன்மையான தலைவர், பல வகையில பெருந்தன்மையான தலைவர், அதனாலதான் பலர் தப்பிச்சுக்கிறான். பெருந்தன்மையான தலைவர் நம்முடைய தலைவர் மரபுப்படி அரசு மரபுப்படி சட்ட விதிப்படி நடந்துகிறார். ஒரு கவர்னருக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா திமுக கொள்கையை கவர்னர் தேவையில்லைன்றதான். நம்மளா சென்ட்ரல்ல வந்துட்டு 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தோம். பல முறை நம்ம ஒன்றியத்தில் நம்ம பிரதமரை உருவாக்கி இருக்கிறோம். ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற நம் தலைவர் கலைஞர் தான் பல பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறார். அண்ணன் இந்திரா காந்தி, ஐக்கிய குஜராத், வாஜ்பாய், தேவேகோடா, மன்மோகன் சிங் என்ற பலரை, விபி சிங் என்ற பலரை உருவாக்கி இருக்கிறார். அப்பொழுது முழுமை ஆளுமையோடு தலைவர் கலைஞர் கையில் ரிமோட் இருந்தது, ஒன்றிய அரசு ரிமோட். அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு உனக்கு பண்ற காலி கரெக்டா தான் நம்ம ஒன்றிய அரசு சொல்றோம். இவங்க நடத்துற ஆட்சினால அன்னைக்கே இந்த கவர்னர் இல்லைன்னு தீர்மானத்தை கொண்டு வந்து கவர்னர் பங்களா இருந்து பாருங்க, கவர்னர் பங்களா அது வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்தாலும் வேற யாரும் யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்தாலும் முக்கிய வெளிநாட்டுல இருந்து யாருனா வந்தா அவங்க தங்கறதுக்கு அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பயன்படுத்திக்கினேன். கவர்னரே தேவையில்லை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருந்தா இவ்வளவு பிரச்சனை இந்தியா ஃபுல்லா எங்கேயுமே இருந்திருக்காரு. எங்கெல்லாம் பாஜகக்கு எதிரான ஒரு ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கவர்னர் அமைச்சு குட்டி கலாட்டம் பண்ணிருந்தான். இவங்களுக்கு இதே தான் வேலை.
சோ தலைவர் தளபதி இப்ப கூட நினைச்சா தெலுங்கானா என்ன நிலைமை, மரியாதைக்குரிய தெலுங்கானாவில் அங்கே சந்திரசேகர ராவ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, இப்பொழுதுதாங்களே தெலுங்கானால ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே அந்த அம்மா கூப்பிடல, சட்டமன்றத்துக்குள்ள அந்த அம்மா வேலையே கிடையாது சார், குடியேற்றத்துக்கும் கூப்பிடல, ஆளுநர் உரைக்கும் கூப்பிடல, எதுக்கும் கூப்பிடுறதுல அந்த அம்மா எங்கன்னா போன ஹெலிகாப்டர் கேட்பாங்க, எதுவும் ஏமே லேதோ லோப்பில் உண்டு போஜனம் காவலான்ட்டு போஜனம் வேஸ்ட் ஆகும், கலாட்டா చేస్తే జీతం కూడా లేదు, నీ బండికి పెట్రోల్ లేదు, పోతా ఉండు తమిళనాడుకి, ఇక్కడ మనకి గవర్నర్నా వద్దును చెల్టారు యారే అప్పు ముదలమచ్చర అంటే చంద్రశేఖర్ రావు చెల్టారు పల స్టేట్ల ఇండియాల పల స్టేట్ల గవర్నర్ బొమ్మ మరేషన ఎదుకు కూపుడుదలన తమిళనాడు తలైవర్ తలపతి అవర్గలు ఒక జననాయక తలైవర్ ఒక సమూహ నీతి తలైవర్ అదనాల అవర్ కూపుడుదా ఇవుంగలకు తీమురు కొలిపేరి పోయి ఒక గవర్నర్ పాత పేసనో ఆలు எவ்வளவு குறும்பு பாருங்க, அந்த மூஞ்சியை பாருங்க, மூஞ்சி பார்த்தாலே ஒரு தெளிவாகும், யார் பார்த்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முகத்தை பார்த்தாலும் அந்த முகம் பார்த்தாலே ஒரு தெளிவாகணும், அந்த முகம் பாருங்க, மரியாதைக்குரிய ஆளுநர் ஐயா ரவி அவர்கள், மரியாதைக்குரிய ஆளுநர் ஐயா ஆர்எஸ்எஸ் ரவி, ஃபர்ஸ்ட் நான் தான் ஆர்எஸ்எஸ் ரவியிலே ஊடகத்திலே பேசினவன், மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குது, யாருன்னா சண்டை இழுக்கலாமா, எங்கன்னா வம்பு பண்ணலாமா, ஏதாவது ஒரு கலவரம் பண்ணிட்டு போகலாமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை உருவாக்கலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாமான்னு அப்படியே பதட்டமாவே வரா, அப்படி உள்ள வரும்போதே உங்க அப்பன் கொண்டு சொத்து தானே பிடிக்கினாங்களா, இங்க திமுக ஆட்சியில் முதலமைச்சர் தளபதியோ சட்டமன்றத்தில் சபாநாயகர் அண்ணன் அப்பாவோ அவர்களோ யாரா பிடிக்கினாங்களா, எனவே இதுதான் பாரதிய ஜனதா கட்சி, அவன் திமுகவை எப்படிலாம் டேமேஜ் பண்ணோம், என்னன்னா பண்ணி நம்மளை அடிப்படை வைக்கலாம்னு பார்த்தாங்க, நம்மளை சரண்டராயிடுவோமான்னு கூட பார்த்தாங்க, சரண்டராய் நம்மகிட்ட வருவாங்களான்னு, இவர் வந்து ஒரு புரட்சியாளர், ஹிட்லர், ஹிட்லர் என்கின்ற சர்வாதிகாரத்தினுடைய சர்வாதிகாரியினுடைய சகாப்தத்துக்கு முடிவுரை எழுதியவர், ஹிட்லர் இருக்கான்ல ஹிட்லர், அவனுடைய சகாப்தத்துக்கு முடிவு எழுதி ஒரு சர்வாதிகார ஹிட்லர் அளித்து ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்தவர் ரஷ்யாவில் ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன், புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அங்கே ஒரு மக்களாட்சி நடத்திய ஸ்டாலின், மக்களுக்காக போராடிய ஒரு புரட்சியாளர் ஸ்டாலினுடைய பெயர் கொண்டவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள், உங்க பப்பெல்லாம் இங்க வேகாது, இதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கா, நான் ரொம்ப அழகா சொன்னார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள்லாம் ஒரு மாசம் அங்க இருந்தோம், நாங்கள்லாம் ஒரு மாசம் இருந்தோம், மாண்புமிகு அண்ணன் கழக முதன்மைச் செயலர் அண்ணன் கே என் நேரு, உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் திருவண்ணாமலை மாவட்ட செயலர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை நிதியாலயத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு தலைமையில் நான் அங்கேதான் பணியாற்றினேன், ஆனால் இ வி கே சிலங்கனோட அழகா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு வெயில் வார்த்தை, ஆயிருந்தாலும் பெரியாருடைய பேரப்பிள்ளல்ல அண்ணன் இ வி கே சிலங்கன் அழகா சொன்னார், இந்த கவர்னர் குறித்து என்னன்னா ஒரே வார்த்தை சொன்னார், அநேகமா இந்த கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அவர் சொன்னது, நான் ஆர் எஸ் எஸ் ரவின்னு சொல்லுவேன், மரியாதைக்குரிய அண்ணன் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் மூத்த தலைவர் ஈரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அண்ணன் இ வி கே சிலங்கன் சொன்னாரு, ஆளுநர் குறித்து என்ன அவர் வந்து ஆளுநரையே படிக்கிறார், அவர் பாட்டுக்கு ஏதோ வந்தாரு, ஏதோ புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயினேகிறார் என்னது, அது ஒரே வார்த்தை சொன்னார் அண்ணன் இ வி கே சிலங்கன், அநேகமா இந்த ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் இதுவே கடைசியா இருக்கும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அவரை பேக் பண்ண வேண்டியதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டர், ஒரே வார்த்தையில் இதுதான் அவர் கலந்துகிற கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர், அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கழிச்சு நடக்கும், அப்போல்லாம் இவங்க ஆளுநர் பதவியிலே இருக்க மாட்டாரு, அப்போ ஆட்சி மாற்றம் வந்துடும், இவர் இங்கே வந்து அப்போ பேக் பண்ண வேண்டியதான், அவரை பற்றி வேற என்ன சொல்றது, அவர் ஒரு ஆளுநர் பதவிக்கே தகுதி இல்லாதவர், இஸ் அன் அன்ஃபிட் பர்சன் ஃபார் தமிழ்நாடு கவர்னர் போஸ்ட் மிஸ்டர் ஹானரபிள் ஆர் என் ரவி, இஸ் அன் அன்ஃபிட் இஸ் அன் ஹானரபிள் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி இஸ் அன்ஃபிட் பர்சன் ஃபார் கவர்னர் போஸ்ட் தெளிவாக சொல்லியாச்சு, இவ்வளோ கலாட்டா இவ்வளோ கலா ஒரு ஒரு தேர்தலில் தனித்து நின்னா நோட்டாக்கு கீழே வாங்குற பிஜேபி, ஒரு தேர்தலில் தனித்து நின்னா நோட்டாக்கு கீழே வாங்குற பிஜேபி, என்ன சொல்றது, இன்னைக்கு அழிறாங்க அப்படியே கூட்டணிக்கு எவன் நம்ம கிட்ட வருவான் அப்படியே நாக்க தொங்கு போட்டுன்னு, வெயில் காலத்தை பார்த்தீங்கன்னா நாய்க்கெல்லாம் வந்து தண்ணி தாகிடுச்சுன்னா நிறைய தண்ணி தாகிடுச்சுன்னா நாய் வந்து நாக்கு வெளியே வந்துடும், அப்படியே எச்சியாக விழுவும் பாவம் தண்ணி தேடும் அப்படியே, அப்படி அந்த தண்ணிதாக ஏற்பட்டு நாய் நாக்க வெளியே போட்டு எச்ச ஒழுவின் தண்ணி தாங்கிறது நாய் நாக்க தொங்க போட்டு நாளிற மாதிரி, ஐயோ நம்மகிட்ட வராதா கூட்டணி கட்சிகள் நமக்கு எது வரும், எப்படியாவது அதிமுக எப்படியாவது உள்ள எழுத்துக்கலாமா தான் அங்கே அமித்ஷா பேசுறாரு, உள்துறை அமைச்சர் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, கதவு திறந்தே இருக்கும், கதவு திறந்தே இருக்கும், மூடவே மாட்டேன், பாம்பே ரெட் லைட் ஏரியாவா பிஜேபி கதுவு, இப்படிதான் கேட்கணும் வேற என்ன கேட்க முடியும், கதவு 24 hours பிஜேபி டோர்ஸ் வில் பி ஓபன் ஃபார் ஏஐடிஎம்கே, 24 hours BJP door will be
ஓபன் ஃபார் ஏஐடிஎம்கே. யூ கேன் கன் அட் யூ கேன் கம் அட் எனி டைம். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் இன் அவர் பிஜேபி அலையன்ஸ். வி வில் நாட் க்ளோஸ் த டோர். 24 hours our BJP door will be closed for your ADMK. 24 மணி நேரம் உங்க கூட்டணிக்காக நாங்க காத்துக்கிறோம். இந்த கதவு திறந்தே இருக்கோம்னா பாம்பே ரெட் லைட் ஏரியால தான் கதவு மூட மாட்டோம். அப்படி என்ன கணக்காது? ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நம்மகிட்ட வந்துருமா? அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் 14 சீட்டு, ஒரு எம்பி சீட்டு, யார் கொடுத்தாலும் நான் வர தயார் அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. இல்ல அவங்க நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்களா? யாரும் நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்கன்னு நாங்க தொங்க போட்டுன்னு நீங்க பிஜேபி அலையிறோம். பணத்தை கொடுத்து முடிகிறாங்களோ அது அவங்கவுங்க கட்சி, அவங்கவுங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அந்த அந்த கட்சியினுடைய இஷ்டம். ஸோ அந்த நிலைமையில் இருக்கிற பிஜேபி வந்து நீ திமுக இருக்கிற நேத்து ஆர்கே நகரா, நேத்து வந்து துறைமுகம் பகுதியில் ஹார்பரோ ஆர்கே நகரில் நேற்று கூட்டம் நடந்துச்சு. துறைமுகம் பகுதியில் நடக்கிற சென்னையில் அங்கே மாவட்ட செயலாளர் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீக செம்மல் அண்ணன் சேகர் பாபு அங்கே மாவட்ட செயலாளர், அங்கே அவர் கட்சியினுடைய தலைவர் வந்தார். நேற்று ஒரு பாஜக கூட்டம் நடத்தினாங்க, நேற்று பாஜக கூட்டம் நடத்தினாங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் பாஜகவை பாராட்டுறேங்க, இந்த பணம் கொடுக்கறதுல என்னென்ன இந்த ப்ரோக்கருங்க வாங்கி நான் 500 கொடுத்தா 300 எடுத்துன்னு 200 தான் கொடுப்போம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அதில் நான் பாராட்டுறேன், அது கூட ஒரு டீம் வச்சிருக்காங்க இந்த பணம் கொடுக்கறதுக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கார் லோக்கல் நிர்வாகிகள் நம்புறது இல்லை, அதுக்கேனே ஆள் வச்சிருக்கான் சம்பளம் போட்டு. எப்படி இந்த டார்க் ரூமில் இந்த தவறான தகவல்லாம் ஒட்டி வெட்டி இந்த சோசியல் மீடியாவில் ஒரு சித்து விளையாட்டு ஆடுறான் ஆர்எஸ்எஸ் சார், அந்த மாதிரி பணம் கரெக்டாக கொடுத்துட்றான் சார், பணம் கரெக்டாக கொடுத்துட்றோம். அதாவது இது கூட்டுறாங்கல்ல கூட்டம், 500 ரூபானா கரெக்டாக 500 ரூபா நோட்டு கரெக்டாக கொடுத்துட்றோம், கரெக்டாக கொடுத்துறோம், சாப்பாடும் கரெக்டாக கொடுத்துட்றோம். அண்ணா திங்கள் சரியாக கொடுக்குறது இல்லை, உள்ளடி பத்துறானுங்க. ஆனால் பிஜேபியில் கரெக்டாக கொடுக்குறோம், நானே பாராட்டுறேன். கரெக்டாக துட்டு கொடுத்து இந்த கூட்டணி உட்கார வச்சிட்டாங்க. ஜேபி நட்டா வந்தார், வந்த உடனே லைட் ஆகி போயிட்டான். அவர் ஜேபி நட்டா சொல்றாரு, நான் உள்ள நுழைஞ்ச உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் உள்ள வந்தோடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது நான் சொல்லுவேன், இப்போ சொல்கிறது கூட கொஞ்சம் பயம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் நீங்கள் வந்தால் பிஜேபிக்கார் வந்தால் ஏன் கவர்மெண்ட் லைட்டாக போய் ஏன் லைட்டாக பண்ணுறாங்க தெருவில் பூரா? நீங்கள் வந்தால் ஏன் லைட்டாக பண்ண போகிறாங்க? அது ஏதோ ஒரு ஒரு மின்சாரத்தில் எதனா ஒரு ஒரு எதனா ரிப்பேர் பண்ணும்போது ஏன்னா எங்கன்னா தெரியும் ஆப்பாயிட்டு இருக்கோம், உடனே போட்டிருப்பாங்க. ஆ லைட்டாக பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து உடனே லைட்டாக பண்ணிட்டாங்கன்னு ஜேபி நட்டா வந்து அவர் இஷ்டத்துக்கு பேசினார். நான் ஜேபி நட்டா அவர்களுக்கு சொல்கிறேன், என்ன சொல்றது, இங்க வந்து குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு அவர் பேசினார். ஜேபி நட்டா, ஜேபி நட்டா அவர்களுக்கு பரிவாக இந்த பதிவு ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன். இது திராவிட மண், திராவிட பேராசான், திராவிட இனத்தின் தலைவன், தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற மண். இந்த திராவிட மண்ணை இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு திராவிட மண்ணாக பாதுகாக்கப் போகிறார் திராவிட இனத்தின் இளைய தளபதி மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மண்ணில் ஜேபி நட்டா அவர்களை நீங்க நட்ட கூட போட முடியாதீங்க. ஜேபி நட்டா நீங்க இங்க வந்து ஒரு நட்டை கூட போட முடியாது. ஜேபி நட்டா, ஜேபி நட்டா நீங்க இங்க நெட்டு போல்ட்டு கூட கட்ட முடியாது தமிழ்நாட்டில். உங்க வேலை நீங்க வடமாட்டில் காட்டுறீங்க பாருங்க, அந்த வேலை எதுவும் இங்கே நடக்காது. குடும்பாச்சு குடும்பாச்சு அவர் சொல்றாரு. கலைஞர், கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின், இப்படி இது வந்து குடும்பாச்சு. ஆனா எங்க மோடி குடும்பாச்சு நடத்துறாரான்னு அவரு சொல்றாரு. யாரு? ஜேபி நட்டா சொல்றாரு, குடும்பாச்சு எங்க மோடி நடத்துறாரான்னு. இதை நாங்க எதனா பேசினா தப்பாயிடும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு புள்ளக்குட்டி இல்லை, அவருக்கு வாரிசு இல்லை. இருந்திருந்தா ஒரு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு இருந்து நீங்க வந்து எங்க மோடி குடும்ப அரசியல் பண்ணாரா பாருங்கன்னு சொன்னா அப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பெரியவங்க பார்த்து பொண்ணு பார்த்து அவருக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு ஏதோ ஆர்எஸ்எஸ்ல வந்துட்டு தன்னை அர்ப்பணிச்சுக்கினா குடும்ப வாழ்க்கைலாம் எதுவும் இருக்கக்கூடாது, அப்போதான் 4 பேர் குடியை கெடுக்கலாம், நாட்டில் வந்து மதக்கலவரத்தை உண்டாக்கலாம். குடும்பம்னு நின்றுச்சுன்னா ஐயோ அவனை போய் வெட்டினா, அவனை போய் குத்தினா, மதக்கலவரம் பண்ணா, மதவாத அரசியல் பண்ணா, ஜாதி பிரச்சனை தூண்டி விட்டா, நாளைக்கு உள்ள போட்ட அவனை வெட்டிட்டா, நம்ம பொண்டாட்டி பசங்க நிலைமை என்ன ஆகுது, நம்ம பிள்ளைக்குட்டி நிலைமை என்ன ஆகுது, ஒரு சிந்தனை வரும். எதுவுமே இல்லாமல் கோயில் மாடி மாதிரி விட்டா அது எங்கன்னா மேய் எங்கன்னா போவோம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கவலையே இல்லாத அப்துல் காதர் மாதிரி மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு குடும்பம் கிடையாது, புள்ளக்கொட்டு கிடையாது, அவர் எப்படி குடும்ப அரசியல் பண்ண போறாரு? இதே அமித்ஷா அவர்களுக்கு புள்ளகிறாரு, அவர் தான் கிரிக்கெட்டுக்கு ஆல் இண்டியா லீடரு. இப்ப இப்படி பலர் பிஜேபியில குடும்ப அரசியல் பண்றாங்க. இங்க வந்து ஒண்ணுதான்டா சொல்லுவீங்க, திமுக குடும்ப அரசியல், குடும்ப அரசியல், குடும்ப அரசியல், திமுக குடும்ப அரசியல் பண்றது, திமுக குடும்ப கட்சி என்ன, திமுக குடும்ப கட்சி என்ன, ஜேபி நட்டா அவர்களே அண்ணாமலை அவர்களே, அப்ப பாஜக என்ன புறம்போ கட்சியா, திமுக குடும்ப கட்சி என்ன, அப்ப பாஜக என்ன புறம்போ கட்சி, இதை நம்ம கேட்க மாட்டோம். இதுதான் அண்ணாமலை அவர் இஷ்டம் எடுத்துக்கினார், நேத்து எடுத்துக்கணும். சென்னையில பாருங்க, உருவம் குடும்ப ஆட்சி தான் நடக்குது. சென்னையில பாத்தீங்கன்னா அங்கந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஆற்காடு வீராசாமியினுடைய பையன் பியா இருக்கிறாரு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் தங்கம் தென்னரசுடைய சகோதரி,
தயாநிதி மாறன் முரசொலி மாறனுடைய பையன். முரசொலி மாறன் தானே உங்க முரசொலி மாறன் இன்ட்ரில் தானே உங்களுக்கு முகவரியன். ஆமா, அவங்க அப்பா என்று சொல்லி போடுறாரு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அந்த அக்கா வந்து தங்கப்பாண்டியன்னு சொல்லி திமுகவில் மிகப்பெரிய தலைவருடைய பொண்ணு. அவருடைய சகோதரர் இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு. கலாநிதி வீராசாமி யாரு? ஆற்காடு வீராசாமி அண்ணன், ஆற்காடு வீராசாமியினுடைய மகன். ஆற்காடு வீராசாமின்னா யாரு? தலைவர் கலைஞரிடத்தில் விசுவாசமாக, கட்சிக்கு விசுவாசமாக, தலைவர் கலைஞரிடத்தில் விசுவாசமாக, தலைவர் கலைஞருக்கு ராஜ விசுவாசியாக இருந்த ஒரு தலைகர்த்தர் அண்ணன் ஆற்காடு வீராசாமி. இன்றைக்கும் அவர் ஓவியில் இருந்தாலும் கூட ஓவில் இருந்து கொண்டே இயக்கப்படி ஆட்டிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆற்காட்டருடைய மகன் அண்ணன் கலாநிதி வீராசாமி, அரசியல் விஞ்ஞானி அண்ணன் முரசொலி மாறனுடைய மகன் அண்ணன் தயாநிதி மாறன், ஒரு மிகப்பெரிய இந்த இயக்கத்தினுடைய மூத்த முன்னணி மாவட்ட செயலாக திகழ்ந்தவர் அண்ணன் தங்கபாண்டியன் அவருடைய மகள் தமிழச்சி அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், தங்க அண்ணன் தங்கம் தென்னரசுடைய சகோதரி. இவங்க மூணு பேர் தேர்தலில் தான் நிற்க வச்சார் தலைவர் தளபதி. ராஜ்யசபா எம்பி கொடுத்து இப்போ நீங்க இங்க நம்ம மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் இருக்காரு முருகன், எம்எல்ஏக்கு நின்று நோட்டா கீழே வாங்கினார் முருகன். அவருடைய சொந்த ஊராட்சி மன்றத்தில் நின்னா கூட ஊராட்சி மன்ற தலைவர் கூட முருகனால டெபாசிட் வாங்க முடியாது. ராசிபுரத்தில் போய் கவுன்சிலர் நின்னா கூட முருகனால டெபாசிட் வாங்க முடியாது. தான் முருகனுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் முருகன் அப்படி நிலைமை. ஆனால் வாரிசு தான் இல்லை என்று சொல்லவில்லை. வாரிசாக இருந்தாலும் மக்களிடத்தில் தலைவர் தளபதி அவர்கள் நாளை தமிழகத்தின் விடுவெளி நமது வீட்டுப்பள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயசூர சின்னத்தில் நிற்க வைத்து பிரச்சாரத்துக்கு செல்கிறார். அப்பொழுது மக்கள் அண்ணன் கலாநிதி வீராசாமிக்கு வாக்களிக்கும் பொழுது உதயசூர சின்னத்தில் அவர் ஆற்காடு வீராசாமி மகன் வாரிசு என்று தெரியாதா? அண்ணன் தயாநிதி மாறனர்களுக்கு உதயசூர சின்னத்தில் வாக்களிக்கும் போது அவர் மறைந்த இந்த இயக்கத்தின் மாபெரும் தலைவன் அண்ணன் முரசொலி மாறனுடைய மகன் என்று தெரியாதா? அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு வாக்களிக்கும் போது அவர் தங்கப்பாண்டியன் என்ற திமுகவின் மாபெரும் தலைவர் நிதியமைச்சர் மாமல்லகண்ணன் தங்கம் தென்னரசுடைய மகள் என்று தெரியாதா? மக்களுக்கு தெரிஞ்சு இவங்களுடைய பேக்ரவுண்ட் பார், எல்லாம் பெரிய லீடர்ஸ், இவங்க அப்பா எல்லாம் சொல்லி, இவர் சகோதரர் எல்லாம் பெரிய லீடர் சொல்லி தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு அரசியலுக்கு இது ஆரோக்கியமான வாரிசு. எனவே மக்கள் அங்கீகாரம் வந்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இனத்தினுடைய இளம் தலைவனாக இருக்கிறார். தலைவர் தளபதி அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். எங்கள் இயக்கத்தினுடைய வாரிசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு எல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறார் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு இந்த மக்களை பாதுகாப்பின் அங்கீகாரம் இன்றைக்கு திமுக இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து தேர்தலிலே வெற்றி பெறுகிறோம். இதுதான், இவ்வளவுதான். அதனால இப்ப அண்ணாமலைக்கு நான் என்ன சொல்றேன், ஆள் பிடிக்கிற வேலையை போய் பாரு. இன்னும் எங்கெங்க கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் ஏடிஎம்கள் இன்னும் எங்கெங்க இருக்க 17 பேர் பிடிச்சிருக்க, இன்னும் எத்தனை பேர் பிடிக்க முடியும் போய் பாரு. என்ன ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாரும் சொல்லாது ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். திராவிட இயக்கத்தின் பேச்சாளரும் பேசுகிற, நான் பேசுகிற எந்த கருத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. தனிப்பட்ட குடியாத்துக்கும் உங்களுடைய கருத்து. ஏண்டா திமுகவை எதிர்க்கிறதுக்கு எதனா தெம்புகுதா உங்கள்கிட்ட? அது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், இல்ல அதிமுகவா இருக்கட்டும், இல்ல திமுக விமர்சனம் பண்ற எந்த கட்சியா இருக்கட்டும், திமுகவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குதா, தைரியம் இருக்குதா, ஆன்மை இருக்குதா? நீங்க திமுக எதிர்க்கணும்னா என்ன பண்ணும் நானே சொல்லித்தரேன். திமுகன்ற மிகப்பெரிய கட்சி, ஒரு மாபெரும் தலைவர், நாளைக்கு இந்த நாட்டுக்கு பிரதமரை அடையாளம் காட்டப் போகிற, இன்னைக்கு இந்தியாவில் பிரதமருக்கும் பாஜக ஆரிய கூட்டத்திற்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரு தலைவன், தலைவர் கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்றிருக்கிற தமிழ்நாட்டின் இந்த மண்ணை நிரந்தரமாக ஆட்சி செய்ய போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் தலைவனையும் நாளை தமிழகத்தை விடுவில்லை ஒரு இளம் தலைவன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பதற்கு எந்த கட்சிக்காவது ஆண்மை இருக்கிறதா? மேடையில மட்டும் பேசிட்டா, இந்த கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு என்ன பண்ண சொல்லித்தட்டா, குடியாத்து கூட சொல்லித்தட்டா. இன்னைக்கு அதிமுக, அது பாஜக உண்மையான சண்டையா கள்ள ஓரவா என்னன்னு தெரியல, சரி உண்மையான சண்டை கூட வச்சுக்கோ. நீ ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி, அவர் என்ன மருத்துவக் கல்லூரியே கொண்டு வரல தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவக் கல்லூரியே கொண்டு வரலன்னு பாமகனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, அழகா சொன்னாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியம், நீங்க தான் பிஜேபி கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, நீங்க சொல்லி ஒரு நாலு காலேஜ் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு. அவன் தான் காலேஜுக்கு கட்டிடமே கட்டக்கூடாதுன்றானே பிஜேபி யூனியன் கவர்மெண்ட். காலேஜுக்கு இருக்கிற மருத்துவ காலேஜுக்கு காம்பவுண்டும் கட்டாது, அதுக்கு இடமும் வாங்காது, அது ஆல்ட்ரேஷன் கூட பண்ணக்கூடாது, இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்ன்றானா? அவன் தான் நம்ம கேட்டா எங்க இந்த காலேஜ் கொடுப்பான். அதனால அன்புமணி, நீங்க தான் இன்னைக்கு பிஜேபிக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க எங்களுக்கு சொல்லி மூணு காலேஜ்னு அழகா கேட்டாரு அண்ணன் மா சுப்பிரமணியன். அந்த மாதிரி பாஜக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அத்தியது பெரிய கட்சி, ரைட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா வன்னிய சமுதாயத்துக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக, ஒரே தலைவர் கலைஞர், எம்பிசி பட்டியல சேர்த்தந்தில்லு, எல்லாமே எம்பிசி வன்னியருக்கு நல்லது பண்ணது தலைவர் கலைஞர், திமுக தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. 10.5% வன்னியர் கொடுக்கணும்னு பொய்ய சொல்லி அவங்க ஓட்ட வாங்கி எதிர்க்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிராடுவாலை பண்ணி, வேற என்ன கட்சி அவருக்கிறாரு? செந்தமிழன், தமிழ் தேசியம், சீமான், வேற யாருக்கிறீங்க?
அவர் ஒருத்தர் டாக்டர் கிருஷ்ணசாமியா, வேற எந்த கட்சி கிறீங்க தமிழ்நாட்டில்? திமுக எதிர்க்கிறவங்க நீங்க அத்தனை பேரு, ஏய் திமுக வீழ்த்தி ஆகணும்டா, ஸ்டாலின் கண்ட மாபெரும் தலைவனை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம ஒருவரால் முடியாது, வா எல்லாரும் ஒண்ணு சேரலாம், தமிழ்நாடு அத்தனை கட்சி ஒன்னா சேர்ந்து திமுக வீழ்த்திடலான்னு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சு தைரியமாக திமுக நாடாளுமன்றத்தில் சந்திக்க தயாரா? நானே சொல்றேன் போ, இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிறேன், யாரும் கேள்வி கேட்க முடியாது, எல்லாரும் திமுக வீழ்த்திடலாம்டா இந்த நாடாளுமன்ற தேர்தலில். ஸ்டாலின் என்கிட்ட ஒரு மாபெரும் தலைவன் வீழ்த்தணும்னா நம்ம தனியா போனா வேலைக்கு ஆகாது, பப்பு வேகாது, என்ன சொல்றது, பப்பு வேகாது, அந்த அவ்வளவு பெரிய தலைவர் அவர். அதனால நம்ம இருக்கிற எல்லா கட்சி தமிழ்நாடு எக்ஸப்ட் டிஎம்கே, டி எக்ஸப்ட் டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்டிஸ், எல்லா கட்சி ஒன்னா சேர்ந்து அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த அம்மா ஒருத்தருக்குறாங்க இல்ல, 14 சீட் ஒரு எம்பி சீட்டு, யார் கொடுத்தாலும் நான் இங்க கூட்டணி வரும்னு சொல்றாங்கல்ல, கொள்கை இல்லாத மரியாதை கூறிய எங்க ஊரு குடியாச்சந்த அக்கா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க, அப்புறமா இன்னும் இருக்கிற இது எல்லா கட்சிங்க, எல்லா துண்டு துக்கடா லெட்டர் பேட் கட்சி டஸ்ட்பின் கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அணியில நின்று திமுகவை எதிர்த்து ஒரு 5 எம்பி சீட்டு ஜெயிக்க முடியுமா? சரி, நீங்க எல்லாம் ஒன்னா சேரத்துக்கு தைரியம் தான், திமுக எதிர்த்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்க நாள் தெரியும், எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாலும் பப்பு வேகாது, எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாலும் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வீழ்த்த முடியாது. அவர் இந்தியாவில் ஒரு ஆளுமையோடு ஒரு ஆண்மையோடு அரசியல் நடத்துகிற தலைவன், இன்னும் 50 வருஷம் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு, திமுக கட்சியை காப்பாற்றுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு இளம் வயதில் ஒரு மாபெரும் சக்தியாக இந்த மண்ணில் உதித்து விட்டார். அதனால நம்ம போய் திமுக எதிர்க்க முடியாது, நம்ம திமுக எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் தனித்தனியா, நாங்க இப்ப எங்க திட்டணும் அதிமுக, அவங்க பாஜக சண்டை நடந்துருக்குது, அவங்க ரெண்டு பேர் பங்காளி சண்டை நடக்குதோ இல்ல கூத்தியார் சண்டையோ இல்ல சக்காளித்த சண்டையோ, இதுல இருந்து என்ன தெரியுது, திமுக எவனாலும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு திராவிட இயக்கத்தின் சக்தி, ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவர், தலைவர் தளபதி, நாளைய தமிழகத்தின் முடிவில் எங்கள் வீட்டு பிள்ளை மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனவே இந்த கவர்னர் ரவி அவர்கள், மரியாதைக்குரிய கவர்னர் RSS ரவி அவர்கள் கலந்து கொள்ளுகிற கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடராக கூட இருக்கலாம். என்ன இங்க தளபதி நினைச்சாருன்னா, கவர்னர் RSS ரவி அவர்களே பலமுறை நான் பேசிய செய்தி இங்க பதிவு செய்கிறேன், நீங்க கவர்னர் மாளிகை விட்டு வெளியவே வரத்தேவை இல்லை, உள்ளே நீங்க ஜாலியா இருக்கலாம், அவங்களை 3 வேளை கரிஜோரோட சாப்பாடு போடுவோம், நீங்க பிராமின் பாப்பாரு இல்ல தெரியல, நீங்க கறி சாடு மட்டும் கேள்விப்பட்டேன், சரி காய்கறி கூட்டு பொரியலாச்சும் சாம்பாரு இப்பெல்லாம் போட்டு கூட நல்ல பிஸ்லரி வாட்டோட நல்லா வச்சுக்குவார். அவர் நினைச்சார், வெளியே எந்த ஃபங்க்ஷனும் போக முடியாது, எந்த காலேஜ் ஃபங்க்ஷன் போக முடியாது, கொடியேற்ற கூப்பிட மாட்டாங்க, கவர்னரை கூட மாட்டாங்க, ஜஸ்ட் ஆஸ் ஏ ஷோகேஸ் டாய். ஆனரபிள் தமிழ்நாடு கவர்னர் RSS ரவி சார், ஜஸ்ட் லைக் ஷோகேஸ் டாய், அப்படி உங்களை விற்க முடியும். ஆனா இது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி கண்ட்ரியில நாம் ஜனநாயகத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு எல்லா அதிகாரத்திற்கும் உங்கள் ஆட்டத்தை எல்லாம் தலைவர் தளபதி பார்த்துக் கொண்டிருக்கிறார். விளைவிலே கவர்னர் என்கின்ற பதவிக்கே முடிவுரை எழுதப்படும் அகில இந்திய அளவிலே, அப்பதான் இந்த நாடு உருப்படும், அப்பதான் இந்த நாடு உருப்படும். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல பிரச்சனைகள் தீர்வு காணப்படும், பல கட்சிகளுக்கு முடிவுரை எழுதுவார் நம்முடைய தலைவர் தளபதி. நாளைய தமிழகத்தின் விடுவில் மாண்புமிகு அண்ணன் சின்னவர் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம், குடியாத்தம், குமரன்.